இன்னைக்கு ஆன்மீக தகவலில் எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான சக்தியை பெறுவதற்குண்டான சக்தி தீபம், இன்னைக்கு சக்தி தீபத்துக்குண்டான சிறப்பான முறைகள் தான் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். தீபங்களில் பைரவ தீபத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி தீபத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்க்கக்கூடியது சக்தி தீபத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த சக்தி தீபங்கிறது எதையும் சாதிக்கக்கூடியது, குறிப்பாக பெண்களுக்கும், பெண்கள் குடும்பத்தில் ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் படிப்புக்கும் ரொம்ப வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தீபம் சக்தி தீபம். சக்தி தீபம் தீய சக்திகளை போக்கக்கூடிய அற்புதமான தீபம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நம்ம வீட்டில் சுவாமி படம் இருக்கும், சுவாமி படத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா நட்சத்திரம்னு சொல்லுவாள், அந்த ஸ்டார் போட்டுக்கிறது நல்லது. இது அரிசி மாவு பொடியிலையும் போட்டுக்கலாம், அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த மாவுலையும் வரைஞ்சிக்கலாம். அதை போட்டு விட்டு அதுக்கு இந்த பக்கமும் சூலாயுதம், இந்த பக்கமும் சூலாயுதம். இந்த சூலாயுதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டோம்னா, நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்து, அதாவது மேற்க பார்த்து உட்காந்து கிழக்க பார்த்து அந்த ஸ்டார் போட்டிருக்கேன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் சூலாயுதம் ரெண்டு பக்கம் இருக்கணும். சூலாயத்தோட மூணு இது பக்கம் முகம் வந்து இந்த பக்கம் இருக்கணும், இந்த சூலாயத்தோட மூணு முகம் இந்த பக்கம் இருக்கணும், நடுவில் ஸ்டார் இருக்கணும், அந்த நட்சத்திரம் இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு மேலே லேசாக அந்த இடத்துல வந்து குங்குமம் போட்டுக்கிறது, அந்த குங்குமத்துக்கு மேலே தீபம் ஏற்றணும். அந்த தீபம் எல்லாமே கிழக்க பார்த்த முகமாக இருக்கணும். அப்படி கிழக்க பார்த்த முகமாக இருந்தபோது எந்த இடத்துல எல்லாம் முக்கோணம் வர்றதோ, அந்த நட்சத்திரத்தில் ஸ்டாரில் எந்த இடத்துலலாம் முக்கோணம் வர்றதோ அந்த இடத்துலலாம் தீபத்தை வைத்துக்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது சக்தி தீபம் அப்படின்னு பேர். அம்பியை நினச்சி அம்பாளை நினைத்து ஏற்ற வேண்டியது. இந்த சக்தி தீபம் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் நமக்கு சுற்றியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தடைகளை போக்க அற்புதமான தீபமாக இருக்குது. இது நிறையா பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் பகவதி அம்பாள் கோயிலில் ஏற்றக்கூடியதாக இருக்கும். பகவதி அம்பாள் கோயிலில் வழிபாட்டு முறைகள் இதை பண்ணக்கூடியதாக நம்ம பார்க்க முடியறது. ஆக இந்த சக்தி தீபத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு, அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது எப்போ ஏற்றலாம், காலையிலையும் மாலையிலையும் இரு வேளைகள் ஏற்றுறதாக இருக்கலாம். அந்த தீபத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ மண் தீபம் வச்சுருந்தோம்னா மண் தீபத்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். என்ன நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா இத்தனை நாட்கள் கலக்கு இருக்கா கிடையாது, ரெகுலராக நம்ம ஏற்றிட்டு வர்றது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும்.